வணக்கம். டான் தமிழின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். தேசிய கடன் மறுசீரமைப்பு ஊடாக அரசாங்கம் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் கை வைக்கப் போகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். கட்சிகளுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்காகவே அரசாங்கமானது தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපි දන්න ඉතිහාසයේ සෙන්සුරාදීර්ත දවස්වල ඉරිදට විශේෂයෙන්ම පාර්ලිමේන්තුවක ඇඳගලා තියෙනවා සර්වදේශ නාණ්‍ය නිධියේ නාඩවදක්කම වග අරසංගමානදු தேசிய கடன் மறுசீரமைக்கப்படாது என்பதையே தொடர்ச்சியாக கூறி வந்தது. எனினும் அரசாங்கமானது தற்போது தேசிய கடனை மறுசீரமைப்பு செய்வதற்காக சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதுடன் வரலாற்றில் முதல் தடவையாக ஞாயிற்றுக்கிழமையும் நாடாளுமன்றத்தை கூட்டி அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளது. முதலாவதாக இது அரசியலமைப்புக்கு உட்பட்ட சட்டமோ அல்லது சட்ட மூலமோ அல்ல. எனவே இதனை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. கட்சிகளுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்காகவே அரசாங்கமானது தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது எதிர்க்கட்சிகள் இணைந்து ஏற்படுத்திக் கொள்ளவுள்ள கூட்டணியை சீர்குலைப்பதற்காகவே அரசாங்கமானது தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருகின்றது. தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் அரசாங்கமானது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் கை வைக்கப் போகின்றது என்பது வெளிப்படையான உண்மை. மத்திய வங்கி ஆளுநரின் விளக்கமளிப்பின் ஊடாக இதனையே நாம் உணர்ந்து கொண்டோம். தனியார் துறையின் மில்லியன் கணக்கான ஊழியர்கள் தாம் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுச் சென்ற பின்னர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மீதப்படுத்திய பணமே ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியமாகும். எனினும் அரசாங்கம் அந்த பணத்திலும் கை வைப்பதற்கு முயற்சித்துள்ளது. தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கப் போவதில்லை. எனவே அரசாங்கத்தின் இந்த முயற்சியை எதிர்க்கட்சி எந்த வகையிலும் அனுமதிக்கப் போவதில்லை. கடன் மறுசீரமைப்பு பிரேரணை மீதான நாடாளுமன்ற விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிய நிலையில் கடன் மறுசீரமைப்பு பிரேரணை மீதான நாடாளுமன்ற விவாதம் நாளை இடம்பெற உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். யாழிலிருந்து கொழும்பு சென்ற பேருந்து மதுரங்குடியில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று மதுரங்குழி பிரதேசத்தில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை மதுரங்குழி கரைக்கட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் பேருந்து முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தகிவடை தேசிய மிருக காட்சி சாலையில் ஜூலை 3 முதல் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் 87 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தகிவடை தேசிய மிருக காட்சி சாலையில் ஜூலை 3 முதல் ஒரு வாரத்துக்கு பல சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஜூலை 3 12 வயதுக்குட்பட்ட சகல சிறார்களுக்கும் மிருகக்காட்சி சாலையை இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்படும் என தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் இந்திய வெளிவார அமைச்சரை சந்தித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்தமை சிறப்பான விடயம். எங்களின் அபிவிருத்தி கூட்டாண்மை குறித்து ஆராய்ந்தோம். எதிர்கால ஒத்துழைப்பிற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்ந்தோம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். எங்கள் அயல் நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையில் இலங்கை முக்கியமான இடத்தில் உள்ளது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நமது கடமையினை நாம் சரியாக செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சீதாதன் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு வராது என்பதற்காக அரசுடன் பேசாமல் விட முடியாது எனவும் அரசாங்கம் எங்களை அழைக்கின்றது பேச வாருங்கள் என்று நாங்கள் போகாமல் விட்டால் நாங்கள்தான் தவறான பக்கத்தில் நிற்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி மகளிர் அமைப்பின் முதலாம் ஆண்டு ஒன்று கூடலும் கௌரவிப்பு நிகழ்வும் முள்ளியவளை தண்ணீர் ஊற்றில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். துரதிருஷ்டவசமாக இந்த யுத்த காலத்துக்கு பின்பு அந்த நிலையை அடைய முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணம் மாட்டாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசுகள். யுத்தத்துக்கு பிறகும் யுத்தத்துக்கு முன்பும் இந்த பகுதிகளை கவனியாமல் விட்டது. யுத்த அழிவு எங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வளவோ பின்னடைய செய்திருக்கின்றது. குடும்ப பொருளாதாரம் பின்னடைகின்ற போது நிச்சயமாக கல்வியிலும் பின்னடைவுகள் காணப்படும். இருந்தாலும் இங்கு கல்வியும் நல்ல ஓரளவுக்கு இன்று முன்னோடி கொண்டு வருகின்றது. ஒரு அரசியல் தீர்வு வர முடியாது. அப்போது ஏன் நாங்கள் பேசுகிறோம்? வர முடியாது என்பதற்காக பேசாமல் விட முடியாது. இருந்தால் அரசாங்கம் மங்களை அழைக்கின்றது பேச வாருங்கள் என்று. நாங்கள் போகாமல் விட்டால் நாங்கள் தான் தவறான பக்கத்திலே நிற்போம். சர்வதேச ரீதியாக அரசாங்கத்துக்கு மிக இலகுவாக இருக்கும். இவர்கள் பேச வருவதில்லை, நாங்கள் எப்படி பேசி தீர்ப்பது என்று. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நம்பி நடக்காவிட்டாலும் நாங்கள் நம்ப நடக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அது சரிவருதோ இல்லையோன்றதை அடுத்த கட்டமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். டெங்கு அபாய வலயங்களாக அரசு நிறுவனங்களின் வளாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் அதிகம் உள்ள இடமாக அரசு நிறுவனங்களின் வளாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் கே டி என் ரஞ்சித் அசோக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒவ்வொரு அரசு நிறுவனங்களிலும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என குறித்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ரஞ்சித் அசோக உத்தரவிட்டுள்ளார். இதன்படி குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கையை வட்டார சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு மாதந்தோறும் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் அதிகம் உள்ள இடமாக அரசு நிறுவன வளாகங்களை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரசு நிறுவனங்களின் டெங்கு தடுப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டார். அதன்படி அன்றைய தினம் அனைத்து ஊழியர்களின் பங்களிப்புடன் நுளம்பு பெருகும் இடங்களை கண்டறிந்து காலை 9 மணி முதல் 10 மணி வரை 1 மணி நேரம் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என ரஞ்சித் அசோக தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் அதிக மது போதையில் குழப்பம் விளைவித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் பகுதியில் அதிக மது போதையில் குழப்பம் விளைவித்து நபர் ஒருவரை தாக்கிய பௌத்த பிக்கு ஒருவரை பிரதேச மக்கள் மரத்தில் கட்டி தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பௌத்த பிக்குவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளின் அடிப்படையில் அவரை நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூரில் 2 வீடுகளுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புத்தூரில் 2 வீடுகளுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 25 பெண்கள் உட்பட 31 பேர் அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் தேடப்பட்டு வருகின்றனர். புத்தூர் கலையொளி கிராமத்தில் இளைஞர்கள் இருவரின் வீடுகளுக்குள் புகுந்த 50 மேற்பட்டோர் இருவரையும் தாக்கியதுடன் பெறுமதியான பொருட்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். 2 வீடுகளும் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் 2 இளைஞர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரும் அச்சுவேலி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். பெண்களின் ஒளிப்படங்களை கணினியில் கிராபிக்ஸ் செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர் என்ற அடிப்படையில் 21 வயது மற்றும் 25 வயதான இளைஞர்கள் இருவரின் வீடு மீதே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடாத்தியே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர். புத்தூர் கலையொளி கிராமத்தைச் சேர்ந்த பெண்களின் படங்கள் கணினியில் கிராபிக்ஸ் செய்யப்பட்டு அசிங்கமாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன என அச்சுவேலி போலீஸ் நிலையமூடாக சைபர் குற்றப்பிரிவில் 3 மாதங்களுக்கு முன்னர் முறையிடப்பட்ட நிலையில் காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படாமையே இந்த வன்முறைக்கு காரணம் என தெரிய வருகிறது. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இளைஞர்கள் இருவர் மீது சந்தேகம் கொண்டு அவர்களின் வீடுகளுக்குள் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணியளவில் பூந்த 50 மேற்பட்டோர் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். அத்துடன் வீடுகளுக்குள் இருந்த பெறுமதியான பொருட்கள் மற்றும் வீட்டு வளாகத்தில் இருந்த வாகனங்களையும் அடித்து உடைத்துள்ளனர். காயமடைந்த இளைஞர்கள் இருவரையும் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதை தடுத்த போதும் அங்கு வருகை தந்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி சுடு நடாத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனா்.
இந்த நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் பலரை கைது செய்ய ஆச்சுவேலி போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். நெல்லுக்கு உத்தரவாத விலையை வழங்குமாறு கோரி தம்பத்தியகமவில் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. நெல் ஒரு கிலோவுக்கு 130 ரூபாய் உத்தரவாத விலையை வழங்குமாறு கோரி அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் தம்பத்தியகமவில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்தியது. தம்பத்தியகம நகரில் ஒன்று கூடிய விவசாயிகள் நேற்று பிற்பகல் தம்பத்தியகம நகரில் எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தியவாறும் கொசங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் தம்பத்தியகம பஸ் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பின் தலைவர் நாவல் கருணாரட்ன, உபத்தலைவர் சுஷந்த குமார நவரட்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளன உபத்தலைவர் சுஷந்த குமார நவரட்ன ஒரு கிலோ நெல் உற்பத்திக்கு 90.50 ரூபாய் செலவாகும் என அரசாங்கமே கூறுகிறது. மகிந்த அமரவீரவிடம் கேட்கின்றோம், ஒரு கிலோ நெல் விவசாயிகளுக்கு 75 ரூபாய்களுக்கு விற்றீர்களா என நாம் கேட்கின்றோம். வரி உயர்த்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்ததும் அதனை தருவதாக கூறினார். நெல்லுக்கு 120 ரூபாய் விலை, யாழ்ப்பாணம் சென்று 100 ரூபாய் தருவதாக சொல்லி இன்று நெல் விலை 70 குறைந்துள்ளது. அங்கு குழந்தைகளுக்கு பால் கொடுக்க கூட வழி இல்லை, மருந்துகளை பெற்றுக் கொள்ள வழி இல்லை, 3 வேளை சாப்பிடவும் வழி இல்லாமல் விவசாயிகள் தினம் தினம் கடன் வலையில் சிக்கி தவிக்கின்றனர். இது உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லையா? நாங்கள் உற்பத்தி செலவை குறைத்து விலையை அதிகரிக்க சொல்கின்றோம். நீங்கள் அதை செய்ய தயாராக இல்லை எனில் விவசாயிகள் நாங்கள் நெல்லை கொடுக்க தயாரில்லை. உடனடியாக ஒரு கிலோ நெல்லின் விலையை 130 ரூபாயாக உயர்த்துங்கள். இல்லை என்றால் நெல்லை தரமாட்டோம். உற்பத்தி விலை 99 ரூபாய் என்றால் அதனுடன் 1:3 எனும் அடிப்படையில் குறைந்தபட்சம் 130 ரூபாய் கொடுங்கள். අද කන්න දෙහෙකට වඩා ගොවිතැන් කරලා වීටික ගැට අරගෙන ඒ වී ගෙවල්ල තුල තියාගෙන ඉන්න සිද්ධ වෙලා තියෙනවා ගොවි ජනතාවට. 14 වරඩලක පින්නර් ලොතර් සිටින් විලයි අධිකරිකපඩ උලද. 14 வருடங்களுக்கு பின் அபிவிருத்தி லோத்தர் சபை ஜூலை 6 முதல் லோத்தர் சட்டின் விலையை 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை வழங்கவும் ஜனாதிபதி நிதியம் மற்றும் மகாவல கல்வி நிதியத்துக்கு பங்களிப்பினை வழங்கவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு வருமானத்தை அதிகரிக்கும் அதேவேளை விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என அபிவிருத்தி லோத்தர் சபை தெரிவித்துள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவர் NKG நரகல, அநாகத்தை வெனுவேன் விவித அரமுனு சந்தகா அமாத்தியான்ஷ மட்டமிங் ஆயத்தன மட்டமிங். கொரோனா தொற்று நோய் மற்றும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை கடுமையாக பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் விளைவாக லொத்தர் சீட்டுகள் அச்சிடும் செலவு கடுமையாக உயர்ந்தது. லொத்தர் அச்சிடும் நிறுவனங்கள் தங்கள் விலைகளை உயர்த்திய போதும் அபிவிருத்தி லொத்தர் சபை அதன் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வியாபாரத்தை தொடர்ந்து செயற்படுத்தியது. 2008 இதுபோன்ற நிலைமையை எதிர்நோக்கிய போது ஜனாதிபதி நிதியம் மற்றும் மகப்போல கல்வி நிதியத்தின் பங்களிப்பினை வழங்குவதற்காகவும் விற்பனை முகவர்களின் கமிஷனை அதிகரிப்பதற்காகவும் அபிவிருத்தி லோத்தர் சபை லோத்தர் சீட்டின் விலையை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு உயர்த்தியது. அதனூடாக சீட்டிலுப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. அதனை போல் தற்போது பொருளாதார வீழ்ச்சியாலும் லோத்தர் சபையின் அதிக செலவுகள் காரணமாகவும் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இதனால் அபிவிருத்தி லோத்தர் சபையின் லாபம் குறைந்துள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை வழங்கவும் ஜனாதிபதி நிதியம் மற்றும் மகப்போல கல்வி நிதியத்திற்கு பங்களிப்பினை வழங்கவும் 2500 விற்பனை முகவர்கள் மற்றும் 2000 விற்பனை உதவியாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தவும் அபிவிருத்தி லோத்தர் சபை ஜூலை 6 முதல் லோத்தர் சீட்டின் விலையை 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. குறித்த சீட்டிழிப்பு மூலம் அதிக பரிசுகள் வெல்ல முடியும் என்பதோடு பிரதான சீட்டிழிப்பின் அதே நாளில் நடத்தப்படும் 2 வார சீட்டிழிப்பு மூலம் அதிக பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளையும் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்வர்தன லுத்தரை மண்டலே பத்திங் அப்பி ரட்டே சுவிசால காரியபாரியாக பின்வேன். மக்கள் நலன் பேணும் அமைப்பு யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் நலன் பேணும் அமைப்பு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது.
குளக்கரை வீதி ராஜா பிளாசா ஒழுங்கையில் நேற்று மாலை புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிலங்கா சுந்தர கட்சி தலைவருமான மைத்ரிபால சிறிசேனா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் குழுவினர் பங்கேற்று கட்டிடத்தை திறந்து வைத்தனர். கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முதல் ஒரு சர்வகட்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. தற்போதைய ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அந்த மேடையில் திட்ட தெளிவாக சொன்னார், இந்த மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்ட மக்கள், அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இந்த 13வது திட்டத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள், அவர்களுடைய காணிகளை மறுபடியும் கொடுங்கள், அவர்களுடைய அரசியல் கைதிகள் என்று சொல்லப்பட்டவர்களை விடுவியுங்கள், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வை பெற வேண்டும் என்று அடித்து சொன்னார். பஸ்களுக்கான நடைமுறை கட்டண திருத்தம் பொருத்தமானது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் என்மனு விஜயரண்ணன் தெரிவித்துள்ளார். பஸ் கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமற்றது என்று அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்மனு விஜயரண்ணன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏ கர்ம துலா கிட்டத்தை சமாலோசனை ஜாதிக பிரதிபத்தி ஏதேனும் மூலதர்மியம் வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்திற்கு அமைய இம்முறை பஸ் கட்டணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியமற்றது. நடைமுறை கட்டண திட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்தப்படுவது பொருத்தமானதாக இருக்கும் என்பதை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளோம். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 20% பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எரிபொருள் விலை குறைப்புக்கு ஏற்ப பஸ் கட்டணம் குறைக்கப்பட்டது. பஸ் கட்டணத்தை குறைத்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சு முன்வைத்த கோரிக்கைக்கு ஆதரவாக செயற்பட்டுள்ளோம். பஸ் உதிரி பாகங்களின் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தோம். இருப்பினும் பல்வேறு காரணிகளால் உதிரி பாகங்களின் விலை குறைக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் பஸ் கட்டணத்தை குறைத்தால் தனியார் பஸ் தொழில்துறையினர் பாதிக்கப்படுவார்கள். வருடாந்த பஸ் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைய இம்முறை பஸ் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுத்துவது அவசியமற்றது என்பதை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வலியுறுத்துகிறோம். ஸ்ரீ சமுதாலோக விகாரியை அகற்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இணக்கப்பாடும் எட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோத நிர்மாணங்களை அகற்றுவதற்கும் தேசிய பொருளாதாரத்தின் நலனுக்கான மாற்று வேலை திட்டத்துக்கு ஆதரவளிப்பதற்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருடன் வணக்கத்துக்குரிய மகா சங்கத்தினர் தனது உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். கொழும்பு நகருக்கு செல்லும் தேசிய வீதியான பெஸ்லைன் வீதியில் ஒருபடவத்தை சிறை சமுதாலோக விகாரை அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ளதை உடனடியாக அகற்றுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி இவ்விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுடன் ஆலய தலைவர் உள்ளிட்ட வணக்கத்துக்குரிய மகாசங்கத்தினர் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன நீதிமன்ற உத்தரவின்படி செயற்படும் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்ட உத்தியோகர்கள் தற்போதுள்ள சட்டப்பின்னணி மற்றும் இவ்வீதி தொடர்பில் நிர்மாணிக்கப்பட உள்ள அதிவேக வீதி நிர்மாண திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்காக வெளிநாட்டு கடன் உதவி பெற ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டங்களில் முழு உடன்பாடு உள்ளதால் திட்டங்களையோ வழக்கமான அதிகாரத்தையோ மாற்ற வாய்ப்பில்லை. அமைச்சர் வழங்கிய விளக்கங்களின்படி உரிய நீதிமன்ற உத்தரவை மதித்து தேசிய அபிவிருத்தி தேவையாக கருதி ஆலை நிர்மாணங்களை அகற்றுவதற்கு ஆதரவளிக்க மகா சங்கத்தினர் மற்றும் நன்கொடையாளர்கள் சபையின் பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்தனர். அதன்படி அமைச்சர் மற்றும் பிற அதிகாரிகளால் மேலதிக விசாரணையை மேற்கொள்வதற்கு சரியான மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. இதுவரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு தீர்மானம் கிடைக்கப்படும் வரை அல்லது மாற்று வேலை திட்டம் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படும் வரை இந்த கட்டுமானங்கள் அகற்றப்பட மாட்டாது என அமைச்சர் கௌரவ மகா சங்கத்தினர் முன்னிலையில் தெரிவித்தார். டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை நோக்கி சென்ற நீர்மூழ்கி கப்பல் சிதைவுகளுக்குள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை நோக்கி சென்ற நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் சிக்கிய நிலையில் நீர்மூழ்கி கப்பல் சிதைவுகளுக்குள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நீர்மூழ்கி சிதைவுகளுக்குள் மனித எச்சங்கள் என கருதப்படுபவை காணப்படுகின்றன எனவும் அவற்றை அமெரிக்க மருத்துவர்கள் ஆராய்வாளர்கள் எனவும் அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலின் சிதைவை கண்டறிய 5 பேரை ஏற்றிச் சென்ற டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் அண்மையில் விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் பயணத்தை ஏற்பாடு செய்த நிறுவன தலைவரான 61 வயதுடைய ஸ்டாக்ஷன் ரஷ், 58 வயதுடைய பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஹாமிஷ் ஹார்டிங், 48 வயதுடைய பிரிட்டிஷ் கோடீஸ்வரர் ஷாஷதா தாவூத், அவரது 19 வயது மகன் மற்றும் 77 வயதுடைய மூத்த ஆய்வாளர் போல் ஹென்றி ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் டைட்டன் கப்பலின் சில சிதைவுகள் நேற்று மீட்கப்பட்டதை அமெரிக்க கடலோர காவல் படை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பாகங்கள் கனடாவில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டன. நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ் கிப்கின்ஸ் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ் கிப்கின்ஸ் 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார். நியூசிலாந்து முன்னாள் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் கடந்த ஜனவரியில் பதவி விலகினார். அவருக்கு பின்னர் பிரதமராக கிறிஸ் கிப்கின்ஸ் பதவியேற்றார். இந்த நிலையில் 5 நாட்கள் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார். அவர் பதவியேற்புக்கு பின்னர் முதன்முறையாக சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். சீனாவின் முக்கிய ஏற்றுமதி சந்தையாக நியூசிலாந்து காணப்படுவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு நீடித்து வரும் வகையில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. டியான்ஜினில் இடம்பெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் நியூசிலாந்து பிரதமர் உரையாற்றியதுடன் வணிகப் பிரதிநிதிகள் முன்னிலையில் நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை பெறும் வகையில் பேச்சு அமைந்திருந்தது. அதன் பின்னர் நியூசிலாந்து பிரதமர் சீன ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கொரோனா தொற்று முடிந்த நிலையிலும் நியூசிலாந்தின் பொருளாதாரம் மந்தநிலையில் உள்ளது. அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் அவர்களின் பேச்சுவார்த்தை அமைந்துள்ளதுடன் சுற்றுலா, கல்வி மற்றும் ஏற்றுமதி துறைகளை உயர்த்தும் நோக்கில் சீனாவின் உதவியை நியூசிலாந்து பிரதமர் கோரியுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.